இந்த வேளையிலே பிதாவின் மூன்று சத்தங்கள் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிதாவானவர் பரலோகத்திலிருந்து பூலோகம் கேட்க சத்தமிட்டு பேசின குறிப்பாய் மூன்று அனுபவங்கள் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுத்த மூன்று சம்பவங்கள். முதலாவதாக யோர்தான் நதிக்கரையிலே மத்தேயு மூன்றாம் அதிகாரம் 16-17 ஆகிய இரண்டு வசனங்களில் பிதாவானவர் குமாரனை குறித்து சாட்சி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனுடைய ரட்சிப்புக்காக பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டு மரியாளுடைய வயிற்றிலே ஒரு மகனாக பிறந்து உலகத்தில் வாழ்ந்தார். 30வது வயது வந்தபொழுது அவர் யோர்தான் நதிக்கரையில் வந்து யோவான் ஸ்நாபகன் கையிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அந்த தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு கரை ஏறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவத்திலே இயேசுவின் மேல் வந்து அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அது பிதாவானவருடைய சத்தம். இயேசு கிறிஸ்துவை, என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பகிரங்கமாக சாட்சி கொடுத்தார். இயேசு 30 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது பொது ஊழியத்திலே பிரவேசிக்க போகிறார். ஞானஸ்நானம் பெற்றார். பிதாவானவர் வாய் திறந்து ஒரு பலமான சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இதிலே எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்து 12வது வயதிலே அவ்வளவு ஞானத்தை அந்த போதகர்கள் நடுவிலே வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்கும் பொழுது வெளிப்படாத சத்தம். இப்பொழுது அவன் ஞானஸ்நானம் பெற்று நிற்கும் பொழுது வெளிப்பட்டது என்று சொன்னால் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை முதலாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் என்கிறதிலே நாம் பார்க்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற தேவையில்லையே, ஆனா பெற்றார். ஒரு மனிதனுடைய கையிலே பெற்றுக்கொண்டார். அந்த மனிதனையே தடை செய்தான். ஐயா, நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? அவர் சொன்னார், நீ கொடு, இப்படி நாம் தேவ நீதியை நிறைவேற்றணும் அப்படி சொன்னார். தடை பண்ணாதே என்று சொன்னார். அப்படி பெற்றுக்கொண்டார். அதுவே ஞானஸ்நானத்தினுடைய ஒரு பெரிய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அதோடு கூட பரலோகத்திலிருந்து ஒரு பகிரங்கமான சாட்சி வந்திருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏனென்றால் இவர் இப்பொழுது தேவனுடைய நீதியை நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையிலிருந்தே பார்க்கிறோம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுதல் ஞானஸ்நானம் என்பது. அதை செய்து முடித்த உடனே பரலோகத்திலிருந்து பிதாவானவர் வாய் திறந்து பாராட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ஒன்று கூட உணர வேண்டும். முதலாவது, இங்கே ஒரு கூட்டம் மக்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் பெற்ற ஞானஸ்நானம் ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, ஏதோ ஒரு சபையிலே சேர்த்து கொள்வதற்கான ஒரு முறைமை அல்ல. அது பரலோகத்தின் தேவன் நமக்கு கட்டளையிட்ட ஒரு பெரிய ஒரு ஒழுங்கு. அல்லேலூயா. அது நீதி. அது நீதி என்று மத்தேயு 3:15 படிக்கிறோம். நான் வாசித்த வசனங்களுக்கு முந்தின வசனம், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இயேசு கூறினார். ஞானஸ்நானம் என்பது தேவன் தந்ததில் ஒரு நீதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி என்றால் ஒரு சட்டம் என்று அர்த்தம். ஒரு சட்டம், கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சட்டம் என்று அர்த்தம். ஆகவே அந்த சட்டத்திற்கு
கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 28:19 இயேசு பரமேறும் பொழுது சொன்ன வார்த்தை, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்னார். இதான் அவருடைய ஃபைனல் கமாண்ட்மெண்ட், இறுதி கட்டளை. இறுதி கட்டளையிலே என்ன சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்படின்னா நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் என்பதும் அதிலே இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இது தேவனுடைய சட்டம், இது தேவனுடைய கட்டளை. கட்டளை, அவருடைய கட்டளை. அது மட்டுமல்ல, இயேசுவே சொன்னார் லூக்கா 7:29-30 வசனங்களிலே, இந்த ஆயக்காரரும் பரிசேயரும் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், இந்த பாவிகளும் ஆயக்காரர்களும் வந்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயராகிய நீங்கள் எல்லாம் யோவான் கையில ஞானஸ்நானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போடுகிறீர்கள் என்று சொன்னார். இப்ப இயேசுவின் வாயினாலே இன்னொரு வார்த்தை சொன்னார், ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை. இட் இஸ் அ கவுன்சில் ஆஃப் காட். அப்போ பாருங்க, ஞானஸ்நானம் என்பது நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது, இது தெய்வீகமானது, பரலோகத்தின் தேவன் முக்கியப்படுத்தின ஒரு விஷயம். அது தேவனுடைய நீதி, அது தேவனுடைய கட்டளை, அது தேவனுடைய ஆலோசனை என்ற வார்த்தைகள் வேதத்திலே படிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஞானஸ்நானம் நாம் பெறுவது 1 பேதுரு 3:21 இயேசு கிறிஸ்துவோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே பல ஒப்பந்தங்கள் இருக்கிறது, பிசினஸ் ரீதியான ஒப்பந்தங்கள், சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது விஷயமாக ஒப்பந்தங்கள் போட்டு அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகிறோம். விவாகம், அதை விவாகத்தை ஒரு அது ஒரு உடன்படிக்கை, கவனன்ட், அதை நம்ம செய்யும் பொழுது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உண்மையிலே ஞானஸ்நானம் என்பது உலகத்தில் நடக்கிற ஒரு விவாகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு பெண்மணி இந்த ஆணோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி அந்த மணமகள் அந்த மணமகனோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறாள், மணமகன் மணமகளோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். இதுதான் விவாக ஒப்பந்தம், விவாக உடன்படிக்கை. அதிலே காலமெல்லாம் நான் இவரோடு வாழ்வேன், அவர் சொல்லுகிறார் காலமெல்லாம் நான் இவளோடு வாழ்வேன். இதே மாதிரி நம்ம இயேசுவோடு கையப்பிடித்து சொல்றோம், இனி இன்று முதல் நித்தியம் வர காலமெல்லாம் நான் உம்மோடு வாழ்வேன். அவர் சொல்றார் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். இப்படி ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் செய்கிறது தான் அந்த உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று முழுவதுமாய் அறிக்கை பண்ணி அவர் கையில நம்ம கொடுக்கிறோம். அவரும் நம்மை முழுமையுமாக உரிமையுடன் பொறுப்புடன் ஏற்றெடுக்கிறார். அதைத்தான் அந்த ஞானஸ்நானத்துல நாம செய்கிறது. இது அநேகர் இதை புரிந்து கொள்ளாமலே தண்ணீரில் முங்கி எழுந்து வந்து விடுகிறார்கள். பரவாயில்ல, ஒருக்கா முங்கினது போதும், இனி திரும்ப திரும்ப முங்க முடியாது, முங்க வேண்டாம். ஆனா விவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம ஒரு கிறிஸ்தவனா மாறுறதுக்கு, அப்படி இல்லை. இயேசுடைய கைப்பிடித்து நித்தியம் வரைக்கும் இயேசுவோடு வாழ்வதற்காக செய்து கொண்ட உடன்படிக்கை, அதுதான் ஞானஸ்நானம். யோவான் 3:5 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ரொம்ப கிளியரா நிக்கத்தமுக்கு ஆண்டவர் சொல்றார். 3வது வசனத்துல என்ன சொன்னாரு, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படிங்கிறார். 5வது வசனத்துல சொல்றாரு, அவன் ஆவியிலும் ஜலத்திலும் மறுபடி பிறக்கணும்னு சொல்றார். ரொம்ப கிளியரா இருக்கு, நாம் மனம் திரும்ப வேண்டும், அதுதான் நம்முடைய மறுபிறப்பு, அதாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் அனுபவம். பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் ஞானஸ்நானம் பெறணும், புரியுதா?
ரிவர்ஸ்ல நினைச்சிட கூடாது. ஞானஸ்நானம் எடுத்தா பாவம் மன்னிக்கப்படும், அது தவறான உபதேசம். இந்த தண்ணியில முக்கினதுனால பாவம் என்ன செய்யாது, மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்பு என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து இயேசுவின் சிலுவையிலே நம்முடைய பாவம் இயேசுவால் சுமந்து தீர்க்கப்பட்டதை விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். அதான் மனம் திரும்புதல், பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெறுதல். அதை பெற்றவர்கள் தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நானம் பெறும் பொழுது இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறோம். அப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்று ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது பரலோக முத்திரையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். யோவான் 3:5 ஆவியிலே மறுபடி பிறந்திருக்கிறோம், ஆவியினாலே, அடுத்து ஜலத்தினாலே. சோ இந்த அனுபவங்கள் மிகவும் முக்கியம். இவைகளினால்தான் பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரன் மனுஷகுமாரனாக நின்று அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்ட உடனே அவர் பகிரங்கமாக ஒரு சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் நேசகுமாரன் என்று சொன்னார். அவர் ஏற்கனவே நேசகுமாரன் தான், ஒரே பேரான குமாரன் தான். இருந்தாலும் இந்த ஒரு செயல் செய்த உடனே பாருங்க, நேசகுமாரன் அப்படிங்கிறாரு, இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நாமும் கூட இந்த ஞானஸ்நானம் பெறும் பொழுது கர்த்தருடைய வாய் நம்மை இப்படிதான் பாராட்டும், கர்த்தருடைய உள்ளம் நம்மை இப்படிதான் நினைக்கும், நீ என் பிள்ளையா மாறிவிட்ட, நீ இயேசுவோட உடன்படிக்கை செஞ்சிட்டேன்னா பிதாவுக்கு பிள்ளையாய் மாறி விடுகிறோம் இல்லையா. நாம எல்லாம் பிதாவுக்கு பிள்ளைகள், இயேசுவுக்கு சீஷர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவிக்கு ஆலயங்கள். அல்லேலூயா. எனவே இந்த ஒரு அன்பு ஆண்டவருடைய உள்ளத்திலே நமக்கு நேராய் பெருக்கெடுக்கிறது. இந்த ஞானஸ்நானம் இதுவரை பெறாதவர்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த அனுபவத்துக்கு விலகி நடக்கக்கூடாது. இனி தாமதம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும். நம்ம சர்ச்சில் சில ஞானஸ்நானத்துக்கு வருகிறேன் வருகிறேன் சொல்லுகிறீர்கள், கடைசி நேரத்தில் வரமாட்டீர்கள். அப்படி ஒரு கூட்டமே இருக்குது, ஒரு சிறு கூட்டம். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா தயவு செய்து இனிமேலும் காலதாமதம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக எத்தனை கிளாஸஸ் நடத்துகிறோம், எத்தனை தடவை நம்முடைய ஊழியர்கள் உங்களை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. இந்த நல்ல தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய நீதியை தள்ளி போடாதிருப்பீர்களாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் கட்டாயம் பெறணும். சிலருக்கு என்ன பிரச்சனைன்னா, அது எனக்கு முடியாது, எனதோ அவர்கள் ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறது மாதிரி அது முடியாது. இதுவுமே ஒரு ஒரு ஏமாற்றம் தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம எல்லாரையும் பயங்கரமா நம்ம பரிசுத்தப்படுத்திட்டு வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னா எத்தனை பேர் செய்ய முடியும்? நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாதே. ஆனா அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அந்த பரிசுத்தமாகுதலை நமக்கு எளிதாக்கி கொடுத்திருக்கிறார். ஓ, பாவத்துக்கு தண்டனை எல்லாம் நான் சிலுவையில ஏற்றுக்கொண்டேன், நீ இப்பொழுது என்னிடத்தில் வா, உன் பாவத்தை அறிக்கை பண்ணு, மன்னிப்பை பெற்றுக்கொள், உன் ஆத்ம சுத்திகரிப்பை பெற்றுக்கொள், ஈஸியாக்கிட்டார்ல. அப்ப அந்த கிருபையை நீங்கள் சுதந்தரிக்கணும். இயேசுவின் சிலுவையில் வெளிப்பட்ட பாவ மன்னிப்பாகிய மீட்பை, அதை சுதந்தரிக்கணும். அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஞான ஸ்நானத்துக்குள் வரணும். இப்பொழுது நான் சொல்லுவதை கவனியுங்கள். பைபிள் ஞான ஸ்நானம் பெறுறதுக்கு 4 முக்கியமான தகுதிகளை சொல்லுகிறது. 1, Mark 16:16, விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நான் பலமுறை இது அந்த மேட்டர் சபையில் பேசுறேன், திரும்ப திரும்ப பேசுறேன். ஏன்னா நமக்கு இந்த பாடங்கள் அடிப்படை முக்கியமானவைகள், எல்லாருக்கும் நல்லா பதிஞ்சிருக்கணும், ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். நல்லா சும்மா யாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு உள்ள இருந்து ஃப்ரீயா அது வரணும். அதனால நீங்க நான் சொல்றத இவர் அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு சொன்னார் அப்படின்னு நினைக்க கூடாது. ரட்சிப்பும் ஞானஸ்நானம் அபிஷேகம் எல்லாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டிய காரியம். அல்லேலூயா. முதல்ல Mark 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப 1, விசுவாசம் இருக்கா? என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக சிலுவையில் மரித்தார், இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்ப என்னுடைய பாவங்களுக்காகவும் இயேசு சிலுவையில மரித்திருக்கிறார். நான் செய்த பாவத்துக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும், நரக ஆக்கினை. ஆனா அதை இயேசு சிலுவையில் அனுபவிச்சிட்டார்.
அனுபவித்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த விசுவாசம் உண்டா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம். அல்லேலூயா. இந்த இயேசுதான் இரட்சகர், இவரை நம்பினால் மோட்சம் உண்டு. அது திட்டமான விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறது முதல் குவாலிஃபிகேஷன். இரண்டாவது, அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்க ஒரு குவாலிஃபிகேஷனை வைக்கிறாரு, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறும். அப்ப ரெண்டாவது தகுதி மனம் திரும்புதல். நான் முதல்ல சொன்னேன், இயேசு என் பாவங்களுக்காய் சிலுவையில மரித்தாருங்கிறது விசுவாசிக்கிறது. ரெண்டாவது மனம் திரும்புதல் என்று சொல்லுவது என்ன? நான் ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் ஒரு பாவி, நீங்க எனக்காக சிலுவையில மறித்து இந்த ரட்சிப்பை சம்பாதிச்சிருக்கிறீங்க, அந்த பாவ மன்னிப்பை எனக்கு தாங்க, என் பாவங்களெல்லாம் நீங்க மன்னிங்க என்று ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது அவர் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம என்ன செய்து விடுகிறார்? சுத்திகரித்து விடுகிறார். சோ இதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இதை அடைந்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், நாம் சீஷராக இருக்க வேண்டும். அந்த மத்தேயு 28 அது கடைசி 3 வசனங்களிலே இயேசு இறுதி கட்டளை கொடுக்கும் பொழுது சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்ப சொல்றேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். அப்ப மூன்றாவது சீஷராகுதல். விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும், அதாவது அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது சீஷராகுதல்னா, இனி நான் இந்த இயேசுவை பின்பற்றி வாழ்வேன், அவர் சொல்லி தந்து அவர் தந்திருக்கிற வேத வசனங்களை பின்பற்றி வாழ்வேன், அவருடைய சபையில் அங்கத்தினராக இருந்து அவருடைய வழியில் நடப்பேன். அது ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு குரு மடத்துல போய் ஒருத்தர் சேர்றாருன்னா, இனி இந்த குரு சொல்றதெல்லாம் கேட்டு நடப்பேன், அவருக்கு அடிச்சுவடல் நடப்பேன் தான் அவர் ஒப்பு கொடுத்து குரு மடத்துக்கு போறார். அதே மாதிரிதான் நாம் இனி இயேசுவே என்னுடைய குரு, என்னுடைய நாதர், என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய எல்லாவற்றுக்கு எல்லாமானவர் என்று அவரை பின்பற்ற உறுதியாய் தீர்மானிப்பதுதான் சீஷராகுதல். இந்த மூன்றும் உங்களுக்கு இல்லையா? இல்லைன்னா இதை நமக்குள்ள வருத்துறதுக்கு ரொம்ப நாள் ஒன்றும் ஆகாது, நேரமே ஆகாது. ஒரு தீர்மானத்தின் விஷயம் தானே இல்லையா? விசுவாசியுங்கள், மனம் திரும்புங்கள், சீஷராகுங்கள். அப்புறம் உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். எனவே இந்த அனுபவங்களை சரிபடுத்தி கொண்டு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், இனி தாமதிக்காதிருங்கள். அல்லேலூயா. வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி, வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரே, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரே, யோர்தான் நதி ஓரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை உள்ளமே, யோர்தான் நதி ஓரம் திகையாதே உள்ளமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. அல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவது தேவ சித்தம், அது தேவனுடைய டிலைட், அவருடைய மகிழ்ச்சி. பிரியமுள்ள பிள்ளையே என்று உங்களை அழைக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோடு உடன்படிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசுக்கு இப்படி ஒரு சாட்சி வெளிப்பட்ட சம்பவம், மத்தேயு 17:5 யாராவது எடுத்தா வாசிக்கலாம், மைக்ல வாசிங்க. மத்தேயு 17:5, அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்ப இரண்டாவது நடந்தது எங்கே? மறுரூப மலையில் வைத்து நடந்தது. முதலாவது யோர்தானின் கரையில் வைத்து நடந்தது, இரண்டாவது மறுரூப
மலையில் வைத்து நடந்தது. முதலாவது இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அந்த சத்தம் வெளிப்பட்டது. இரண்டாவது இயேசு மறுரூபமான பொழுது அந்த சத்தம் வெளிப்பட்டது. இந்த 17 அதிகாரம் முதல் 2 வசனம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. மறுரூபமலை சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு பேதுருவோடும் யோவானோடும் யாக்கோபோடும் உயர்ந்த மலை ஒன்றில் ஏறி சென்றார். அங்கே வைத்து இயேசு ஜபம் பண்ணினார். ஜபம் பண்ணும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது சூரியனை போல. அவர் மறு ரூபமாகிவிட்டார். அப்பொழுது இந்த பேதுரு யோவான் யாக்கோபு பார்க்கிறார்கள், மோசேயும் எலியாவும் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் இயேசுவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் நிறைவேற்ற போற பாடுகளை குறித்து பேசினார்கள் என்று லூக்காவிலே நாம் பார்க்கிறோம். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பேதுரு சொல்றாரு, ஐயா இங்கேயே உட்கார்ந்திருப்பது நல்லது, எவ்வளவு மகிமையா இருக்கிறது, நாங்க வேணா இப்போ இயேசுக்கு ஒரு கூடாரம் போடுறோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுறோம், மோசைக்கு ஒரு கூடாரம் போடுறோம், நாங்க பணியிலையும் வெயிலையும் இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க மூணு பேருக்கும் கூடாரம் போட்டுத்தாரோம், நீங்க மூணு பேர் இங்கே இருங்க, நாங்க உங்களோடு கூடவே இருக்கிறோம். இப்படி பேசி கொண்டிருக்கையில் திடீரென்று மேல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது பிதாவுடைய உள்ளத்தை தொட்ட அடுத்த சம்பவம் இயேசுடைய மறுரூபம். அல்லேலூயா. இந்த மறுரூபம் சொல்லும் பொழுது ரெண்டு அனுபவம் இருக்கிறது. ஒன்று, நாம் இனி அடைய போகிற மறுரூபம். 1 கொரிந்தியர் 15 சொல்லி இருக்க மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பிறகுள்ள அந்த சரீரத்தினுடைய உருமாற்றத்தை பற்றி சொல்லி இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த மறுரூபம். மரிக்கிறார்கள், மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிறோம், வயதான சரீரம், வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பரிதாப தோற்றத்தில் உள்ள ஒரு சரீரத்தை கொண்டா அடக்கம் பண்றோம். அந்த சரீரம் வந்து கொஞ்ச நேரம் கூட வச்சிட்டு இருந்தா அப்புறம் நம்மளால இருக்க முடியாது பக்கத்துல, அப்படிப்பட்ட கண்டிஷன்ல தான் நம்ம அடக்கம் பண்றோம் இல்லையா, அதனாலதான் அடக்கம் பண்றோம், வச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா அதே சரீரம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய சரீரங்கள் இயேசு எக்கால துணியோடு ஆகாயத்திலே வெளிப்படுகிற சமயத்திலே உயிரோடு எழும்போம். அல்லேலூயா. அப்படி உயிரோடு எழும்பும் பொழுது அது மறுரூப சாயலில் எழும்போம். என்ன மறுரூப சாயல்? பிலிப்பியர் 3:20 அழகாய் சொல்லி இருக்கிறது, நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படும். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிற அல்லது கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருந்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அற்பமான சரீரம், நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது அற்பமான சரீரம் தான் இல்லையா, அந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக. கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார்? அவருக்கு முதல்ல சரீரம் கிடையாது, வார்த்தையாக இருந்தார். பிறகு அவர் பூமிக்கு மனுஷகுமாரனாக வரும்பொழுதுதான் மரியாள் வயிற்றுல வச்சு அவருக்கு ஒரு அந்த மனுஷ இது கொடுக்கப்பட்டது இல்லையா. அது வரைக்கும் அவர் மனுஷன் கிடையாது, அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சம் ஆனார் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு மாம்சம் அவருக்கு அங்கதான் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த மாம்சத்தோட தான் அவர் 33.5 வருஷம் வாழ்ந்தார். அந்த மாம்சத்தை தான் சிலுவையில் அடிச்சு, அந்த சரீரத்தை சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க, அந்த சரீரத்தை தான் கல்லறையில கொண்டு வைத்தாங்க, அதே சரீரத்தோடு தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதே சரீரத்தோடு தான் இன்றைக்கு இருக்கிறார். சரீரத்தை எங்க தூக்கி வீசிறல்ல, அதே சரீரத்தோடு சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார், அதே சரீரத்தோடு எழுந்தருளி போனார். எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்று தூதர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ அதுதான் சொல்லியிருக்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக கிறிஸ்துவுக்குள் வாழுகிற மரிக்கிற உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார். இது வந்து மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய மறுரூபம். நான் இப்பொழுது பேசக்கூடிய மறுரூபம், உயிரோடு இருக்கும் பொழுது நடக்க வேண்டிய ஒரு மறுரூபம் இருக்கிறது. இப்போ மரணத்துக்கு பிறகு எதுக்கு மறுரூபம்? சரீரத்துக்கு மறுரூபம். ஆனா இப்பொழுது உள்ளான மனிதனுக்கு மறுரூபம் வேண்டும். அல்லேலூயா. யாருடைய உள்ளான மனிதன் இப்பொழுது அந்த மறுரூபத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மறுரூபம் ஆகிறோமோ, நாம தான் அன்றைக்கு சரீர மறுரூபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த மறுரூபம் என்றால் என்ன? இப்ப இயேசு உலகத்துல வாழும் பொழுதே இவங்க முன்னாடி மறுரூபம் ஆயிருக்கிறார் இல்லையா,
அந்த பிரகாசம். இதே மாதிரி நம்முடைய உள்ளான மனிதனை பிரகாசிப்பிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தாவிய நமக்குள்ள தந்து நமக்குள் ஒரு பிரகாசம். இந்த பிரகாசம் எதற்கு? நம்முடைய சுபாவத்தை ஒவ்வொன்றா மாற்றார். இந்த மண்ணின் சுபாவத்தை, இந்த ஜென்ம குணத்தை ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியின் மூலம் உள்ளே இருந்து பரிசுத்தாவியானவர் வேலை செய்கிறார். நம்மை அன்புள்ளவர்களாய் மாற்ற, பொறுமை உள்ளவர்களாய் மாற்ற, சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற்ற, அந்த ஒன்பது ஆவியின் கனிகளும் நமக்குள் உருவாக. ஏன்னா அப்படி நாம கிறிஸ்துவின் சாயலை தரித்தால் தான் கிறிஸ்துவோடு வாழ முடியும். அல்லேலூயா. இந்த ஆத்திர குணத்தையும் சண்டை போடுற குணத்தையும் வச்சுட்டு இயேசுவோட போனா எப்படி இருக்கும்? பரலோகமே நம் மூலம் மோசமாகி விடாதா? அதனால அப்படிப்பட்ட யாரையுமே அங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. சுபாவம் திருந்தணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன், இத்தனை வருஷம் ஆச்சு, ஐ அம் த சீனியர் இன் தி சர்ச் எல்லாம் நம்ம சொல்லுது நல்லது. ஆனா அந்த அளவுக்கு நமக்குள்ளே இந்த மறுரூபம் வந்திருக்கிறதா? அல்லேலூயா. நம்ம எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தோம்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய முன்மாதிரியாக நம்ம சுபாவம் பிரகாசிக்கிற சுபாவமா இருக்கணும். அதுதான் மறுரூபம். அல்லேலூயா. இதை பற்றி ரெண்டு வசனங்களை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கு பாத்தீங்களா, மறுரூபப்படுகிறோம். இப்ப நடக்கிறத சொல்றார். அன்னைக்கு ஒரு மறுரூபம் நடக்கும், அது சரீர மறுரூபம். இன்னைக்கு மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது வந்து உள்ளான மனிதனின் மறுரூபம். இது யாருனாலே நடக்கிறது? ஆவியா இருக்கிற கர்த்தரால். அந்த சாயல், எந்த சாயல்? கர்த்தருடைய சாயல், இயேசுவின் சாயலாக மாறுவதற்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் பாகிறோம். நாம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து எழும்பி வரும் பொழுது ஒரு மகிமையின் மேல் அடுத்த மகிமைக்கு வரணும். பைபிள் படித்து முடிக்கும் பொழுது, ஒரு நாள் பைபிள் படித்து முடிக்கும் போது ஒரு ஸ்டெப் மேல வந்திருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். காலம் இல்லை, நம்ம வாழ்நாள் என்பது கொஞ்ச காலம் தான். அதுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இந்த வேலையை நடத்தி முடிக்கணும். நமக்குள்ள நம்மளை பூரணப்படுத்தணும், கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கணும். அப்ப பாருங்க, அவரும் துரிதமா இருக்கிறார், நாமும் அதற்கு தக்கதாக. இப்ப பைபிள் வாசிக்கும் பொழுதும் கவனத்தோடு அந்த வசனங்களை புசிக்கிற ஒரு அனுபவத்துல, ஜெபம் பண்ணும் பொழுதும் இருதயத்தை திறந்து கர்த்தர் கிரிய செய்கிற அனுபவத்துல, இப்படி நம்முடைய ஜெபமும் வேத தியானமும் இருக்கும் என்றால், ஆராதிக்கும் பொழுதும் அப்படிதான், நம்மை கர்த்தருக்கு நேராக்கி, நம்முடைய இருதயம் அவருக்கு நேராக்கி, அப்பதான் அவர் கிரிய செய்ய முடியும். இப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து என்ன செய்யறோம்? மறுரூபம் ஆகிறோம். இன்னொரு வசனம், 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. புறம்பான மனுஷன் இந்த சரீரம் நாளுக்கு நாள் வயசாயிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ செல்லுகள் செத்து விழுகிறது, புதிய செல்லுகள் கொஞ்சம் உற்பத்தி ஆகிறது. சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு வாலிப ஸ்டேஜ் வரைக்கும் புதுசாக உற்பத்தி ஆகிற செல்லுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா, செத்து மடிக்கிற செல்லுகளுடைய எண்ணிக்கை குறைவா இருக்குமா? அதனால தான் சரீரம் வளர்ந்துட்டே வருது. அப்புறம் ஒரு யூத் ஸ்டேஜ் ஆகும் பொழுது இந்த இது பேலன்ஸ் ஆயிரும், சாகர செல்லுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக தொடங்கும், புதுசா உற்பத்தி ஆகிற செல்லுகளுடைய எண்ணிக்கை கம்மி ஆகுமா, அப்புறம் வயசாக ஆரம்பிக்கும். அந்த தோற்றம் எல்லாம் டிஃபரெண்ட் ஆகுது இல்லையா? இதான் புறம்பான மனுஷன், நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு இருக்கிறான். நம்ம எவ்வளவுதான் பெருசா நினைச்சுக்கிட்டாலும் நம்ம புறம்பான மனுஷன் என்னதான் ஆயிட்டு இருக்கு, இப்போ ஒரு நாள் சாகும் அது வேற, ஆனா இப்பவுமே அது என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? புதுப்பிக்கப்படணும். அல்லேலூயா. இதுதான், இதை பிதாவானவர் விரும்புகிறார். இதை நாம் செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழும். நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி, உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மறுரூபம் நமக்கு மிக முக்கியம். திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே,
திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தே தூய வாழ்க்கையின் தேவை அதுவே தேவ சேவையிலே பாடு சகித்திடவே பொறுமை பலன் ஆவியினால் தாரும் பொறுமை பலன் தமாவினால் மகிமை மேல் மகிமை மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே அல்லேலூயா. மூன்றாவது இன்னொரு இடத்திலே ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 12:28 யோவான் 12:28 பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. பிதாவானவர் மூன்றாவது முறை இயேசுவை பகிரங்கமாக சாட்சி, இயேசுவை பற்றி பகிரங்கமாய் சாட்சி கொடுத்த சம்பவம் எருசலேமிலே நடந்தது. இந்த சம்பவம் எருசலேமில் வைத்து நடக்கிறது. இதில் என்ன விசேஷம் என்றால், அதுக்கு முந்தின வசனங்கள்ல இயேசு பேசுகிறார். 23 மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது இந்த வார்த்தையை கவனிங்க, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளையின் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அல்லேலூயா. கடைசியிலே சிலுவைக்கு போற தருணம் வந்த பொழுது ஆண்டவர் பப்ளிக்கா டிக்ளேர் பண்றாரு, என் ஆத்துமா இப்பொழுது கலங்குகிறது, நான் அந்த மரணத்துக்கு பக்கத்திலே வந்து நிற்கிறேன், ஆனாலும் பிதாவே என்னை இதிலிருந்து ரட்சித்து விடும் என்று நான் சொல்வேனா, சொல்ல மாட்டேன், என்ன இதற்காகவே இந்த வேளைக்குள் நான் என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கிறேன். இதற்கு விளக்கம் தான் சொல்றாரு, இப்பொழுது கோதுமை மணி எங்க விழணும், நிலத்துல விழணும், நான் சிலுவையிலே மறிக்கணும், அப்பொழுதுதான் அந்த கோதுமை மணியானது பலனை கொடுக்கும். நான் மரிக்காம இங்க சுத்திக்கிட்டு இருந்தேன்னா சரி வராது, நான் மரித்து சிலுவையிலே செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன்னா இதோ வந்து உட்கார்ந்து இருக்கிற கோதுமை மணிகளை போல, எத்தனை ஒவ்வொரு தலைமுறையில் ஆண்டவர் எவ்வளவோ கோதுமை மணிகளை அம்பாரத்திலே சேர்த்து விட்டார். அல்லேலூயா. இப்பொழுது நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். வருகை தாமதிக்கும் என்றால் நம்மையும் அம்பாரத்திலே சேர்த்து கொள்ளுவார், இல்லை என்றால் நேரடியாய் வந்து சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய காரியம். அவர் சொல்ற, நான் விழ வேண்டும், நான் ஜீவனை இந்த உலகத்தில் கொடுத்தா நித்தியமா என் ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த ஜீவன் எனக்கு இருக்கட்டும், நான் சாக மாட்டேன்னு சொன்னேன்னா நான் இந்த ஜீவனை இழப்பேன், அதையும் இழந்து போவேன். நமக்கு எல்லாம் அது ஒரு பெரிய பாடமா சொல்லி தருகிறார். ஆகவே உலகத்துக்காக வாழாதீங்க, தேவ சித்தம் செய்யும்படி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் உங்களுக்கு பிரியமா இருக்கலாம், சில சமயம் உங்களுக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம், எதுவானாலும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு அவர் அர்ப்பணித்த பொழுது பிதாவே மகிமைப்படுத்தும்னு ஒரு வார்த்தை சொன்னார், உடனே அங்கிருந்து பதில் வந்துருச்சு, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை எப்பொழுதும் கர்த்தர் கனம் பண்ணுவார், மகிமைப்படுத்துவார், உலகத்திலும் மகிமைப்படுத்துவார், பரலோகத்திலே மேன்மையாக மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. சோ இயேசுவுக்கு சிலுவை மரணம் அதற்கு அவர் அர்ப்பணித்த பொழுது பிதாவானவர் சாட்சி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை சிலுவை மரணம் இல்லை, ஆனால் பாடுகள் இருக்கிறது. நமக்கு எந்த தேவ சித்தம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து முன் செல்வோம்,
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சாட்சியை போல நமது வாழ்க்கையும் பிதாவானவிடத்திலே சாட்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் ஞான ஸ்நானம் பெற உங்களை அர்ப்பணித்து இப்பொழுது ஜெபிப்பீர்களாக. மறுரூபம் என்கிற உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிற மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிற அந்த அனுபவம் சுபாவ சீர்திருத்தம் வரும்படி ஜெபிப்போமாக. தேவ சித்தம் நமது வாழ்வில் வெற்றியாய் நிறைவேற வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. கண்களை மூடுவோம். கர்த்தரை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து என்னை முன்னறிந்து அழைத்த தேவன் என் வாழ்வில் முன்னின்று அழகாய் நடத்துவீர். உம்மை நம்பி உம் சித்தத்துக்கு என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். கெண்டே சாட்சியாய் முடித்திடுவா சகலமோ நன்மை கெண்டே சாட்சியாய் என் வாழ்வில் நடக்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி உமது சித்தத்தின்படி அழகாய் நடத்தி என் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் நடத்தி முடிப்பீர். அதை நம்பி விசுவாசித்து உமது கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் நாதா. ஆமேன். எல்லாரும் வாய் திறந்து பேசலாம் ஆண்டவரிடத்திலே. அப்பா உம் சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் வாய் திறந்து உண்மையாய் பேசுகிறீர்கள்? என் குடும்பத்துல உங்க நோக்கம் நிறைவேறட்டப்பா. எனக்கு நீங்க தந்திருக்கிற தொழில் அல்லது வேலை வருமானத்துக்கு அடுத்த விஷயங்கள் இவைகளில் பரலோகப்பா உங்க நோக்கம் நிறைவேறணும்ப்பா. சில வேளை என் விருப்பம் உங்க சித்தத்துக்கு குறுக்க நிக்கும்னா அதை நீங்க செய்ய வேண்டாம்ப்பா. ஆம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நோக்கம் மட்டும் நிறைவேறினா போதும்ப்பா. உண்மையா ஜோமனுங்க, அர்ப்பணித்து ஜோமனுங்க. ஏன்னா நம்ம சித்தத்தை பிடித்து வாங்கி பெற்றாலும் அது சந்தோஷமா இருக்காது, அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் வாய்க்காது. அதனால புத்தியாக ஞானமாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னே ஜோமனுங்க. எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்க முடியுது? அர்ப்பணிக்கணும், பயப்படவே கூடாது. ஏன்னா அவர் முன்னறிந்து அழைத்தவர். நம்மளுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அவருக்கு தெரியும், பலவீனம் பலோன் அவருக்கு தெரியும், நம்ம விருப்பம் என்ன ஆசை என்ன எல்லாமே தெரியும். முன் அறிந்து அழைத்தாருங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பத்தி தெரியும். ஹல்லேலூயா. அப்படி அழைத்தவர் முன்னின்று நடத்துவார், முன்னின்று நடத்துவார். பின்னால இருந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார், முன்னால நின்று லீட் பண்ணி நடத்தக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. தைரியமா ஒப்பு கொடுக்கலாம். என் வாழ்க்கையில சில வேளை நான் என் இஷ்டம் போல ஏதோ பண்ணிக்கிட்டேன்ப்பா, ஆனா இப்போ எஞ்சிய நாட்களில் உங்க சித்தம் நிறைவேறணும்னு இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல விசுவாசிகள் அனைவரும் ஆண்டவரே டெய்லி எனக்குள்ள ஒரு புதிதாக்குதல் உண்டாகணும், நாளுக்கு நாள் என் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படணும். நான் பைபிள் படிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது, நான் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு புதுப்பித்தல் வரணும், நாளுக்கு நாள் புதுப்பித்தல். இந்த மறுரூபம் எனக்குள்ள வேகமா நடக்கணும். என் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உங்க வருகையும் சீக்கிரமா வருகிறது. இனி துரிதமான கிரியைகளை பரிசுத்த ஆவி எனக்குள்ள செய்யுங்கப்பா. நான் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்கிறவங்களா இராதபடி, நீங்க உங்க சொந்த வார்த்தையால் ஆண்டவரோட பேசுகிறவர்களாயிருங்க, பேசுகிறவர்களாயிருங்க. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இனி தாமதம் வேண்டாம். ஆண்டவரே இன்னைக்கு நான் தீர்மானிச்சிட்டேன், எங்க சபையில அடுத்த ஞானஸ்நான ஆராதனை என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அதுல நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வேன். சரியான ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இனி காலதாமதம் செய்யவே கூடாது. காலம் நம்முடைய கையில் இல்லை, ஆகையினாலே தீர்மானம் எடுக்கணும், அதுல உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen.
பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பகல் வேளை கூடி வந்து உங்களை ஆராதிக்கவும் பிதாவானவர் நீங்க வாய் திறந்து சொன்ன மூன்று வார்த்தைகள் உங்க குமாரனை எப்படி நீங்க மகிமைப்படுத்தினீங்க சாட்சி பகர்ந்தீங்க அதேதான் நாங்களும் உங்களுக்கு பிள்ளைகள் தானே எங்களிலும் இந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது நீங்க சந்தோஷப்படுறீங்க ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானம் பெற்று பிதாவே உங்க உள்ளத்தை சந்தோஷப்படுத்த கிருபை கொடுங்க இந்த மறுரூபம் என்கிற விஷயத்திலே நாளுக்கு நாள் நாங்கள் சுபாவத்திலே புதுப்பிக்கப்பட்டு எங்கள் மண்ணின் சாயல் மாறி கிறிஸ்துவின் சாயல் எங்களில் நாளுக்கு நாள் உருவாக ஆம் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அது நடைபெறும் பொழுது நீங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீங்க நாங்க எப்பொழுதும் உங்களை மகிழ்ச்சியாக்குற பிள்ளைகளாய் இந்த விஷயத்திலும் காணப்பட உதவி செய்யுங்க அதோடு கூட இயேசு கிறிஸ்து கடைசியாக எருசலேமிலே மக்கள் கூட்டத்திலே நின்று அப்படியே பகிரங்கமாக இதோ இந்த வேளைக்குள் நான் வந்திருக்கிறேன் இதற்காகவே நான் வந்தேன் இப்பொழுது பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் என்று சொன்ன பொழுது நீங்க உடனடியாக வார்த்தை பேசினீங்களே அப்பா அதே போல நாங்களும் கூட எங்களுக்கு பிரியமா இருந்தாலும் சரி பிரியமில்லாம இருந்தாலும் சரி எங்க வாழ்க்கையில இயேசுடைய சித்தம் நிறைவேறணும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பிலே உறுதியை தாங்க ஆண்டவரே சொந்த சித்தம் செய்து பல சிக்கல்களை மாட்டுகிறோம் தேவ சித்தம் செய்தால் ஆரம்பத்தில் சிக்கல் இருந்தாலும் அது பிறகு ஒரு பெரிய விடுதலையும் சந்தோஷம் ஜெயமாய் மாறும் அந்த எண்ணத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் ஒவ்வொருவரையும் அந்த அனுபவத்தில் நடத்துவீராக ஆசீர்வதிப்பீராக துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமேவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தரித்திருப்பதாக ஆமேன் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே 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 அல்லேலூயா 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 Praise the Lord, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்